கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் லிஃப்ட் பழுதான காரணத்தால் பொதுமக்கள் லிஃப்ட்டுக்குள் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், சொல்லுங்க, அந்த லிஃப்ட்ல எவ்வளவு பேர் மாட்டியிருக்கிறார்கள்? வணக்கம் சுகன்யா. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இன்று கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு உபகரணங்கள் மற்றும் கூட்டுறவுத்துறை சார்பாக கடன் தள்ளுபடி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில தமிழக கலந்து கொள்ள இருந்தார். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வந்த பயனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல உள்ள லிப்ட் மூலம் நிகழ்ச்சி நடைபெறும் இரண்டாவது தளத்திற்கு வந்தனர். அப்போது திடீரென லிப்ட் பழுதாகி நின்றது. இதில் லிப்டுக்குள் வந்த 7 பேர் லிப்டிலேயே சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக பணியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட காவல்துறையினரும் மற்றும் பொதுமக்கள் லிப்டை உடைத்து உள்ளே சிக்கி இருந்தவர்கள் வந்து வெளியேற்றியுள்ளனர். இதனால் சுமார் அரை மணி நேரம் வந்து லிப்டுக்குள் வந்த 7 பேரும் சிக்கி தவித்து வந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து இது போன்ற அடிக்கடி லிப்ட் பழுதாகும் நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. இதனை சரி செய்யாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பணியாளர்கள் இருக்கின்றனர். இதனை சரி செய்து கொண்டு கொடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது அமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் இது போன்ற லிப்ட் பழுதாகி இந்த சம்பவமானது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சுகன்யா, உங்கள் தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.